காரணத்தால் மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்துள்ள காத்திருக்கா. செல்போன் இல்லாத ஒரு மனிதர் புரியலையே, பேசுறவங்க செல்லு. ஆமா, உலகம் பேசுறாங்க. இல்லாத ஒரு மனிதன் அதெல்லாம் செல்லாம் என்னெல்லாம் மனுஷன் இல்ல, செத்த பணம் அர்த்தம். அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கையை எப்படி எல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல். மிஸ்டர் வட்டுக்குருவன் ஏன் கட்சினா இருக்க நக்கல் செல்போன் வாழ்க்கையை சீரழிக்குதான். செல்போன தனியில் உருவாப்பா வாய் பேசுற அவனே பத்து நிமிஷம் சுச்சாய் பை போச்சுன்னா பதறேன் கடந்து. அதானே ரெண்டு வாங்கி ஏத்திக்கிறேனே, ரெண்டு வாங்கி ஏத்திக்கிறேனே. ஓட்டம் எங்கெல்லாம் தெரியுது அங்கெல்லாம் சார்ஜர் கொண்டே மாட்டேன். ஓட்டு மைண்ட் செட் போய் கெஞ்சிருவேன். ரெண்டு வாங்கி ஏத்திக்கிறேன். அந்த பிள்ளை ஒன்பது மணிக்கு போன் பண்ணுவானே, இல்லடா எடுக்கலாம் ஓட்டம் உங்க திட்டுவானே. யாரு எங்க ஓட்டம் தெரியுதா சொல்லுறேன். மல்லாக்கா படத்திற்கு மூக்குல உணர்ந்து ஒருத்தன் சார்ஜரை மாட்டிக்கிட்டேன். இது அவனுக்கு 2.5 மார்க் தெரிஞ்சிருக்கும். வாய திறக்கல, திறந்திருந்தா இப்படி வச்சு அப்படி அலையிறாங்க. செல்போன் வாழ்க்கை தப்பிச்சுக்கலாம். கண்டுபிடிச்ச நல்ல விஷயத்துக்கு அதிகமா தவறான விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க. என்ன சொல்லுங்க, இன்னைக்கு செல்போன் பல குடும்பம் சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியா, அதுல ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன். தமிழ் ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க ராஜாக்களா. Please silent. இப்போ சொல்லுங்க. ஹலோ, என்ன? ஓ, அந்த மியூசிக் அப்படி வருதா? மாப்பா மியூசிக் மாத்தி விடு. எங்கூடி இறைந்திருக்க கேள்விப்பட்டிருக்கேன். வெயில நின்று வேற சித்து உழைச்சி அதுல வர வருமானத்துல வீட்டுக்கு வீடு வரிய போட்டு வருஷத்துல ஒரு நாள் இப்படி ஒரு திருவிழா வச்சு அதுல ஒரு நாடகத்தை வச்சு நம்மளை பத்து பேரை கூட்டு வந்து வயிறு நிறைய சோறு போட்டு காலையில கை நிறைய சப்பளம் கொடுத்து அனுப்புறாங்களே, உழைக்கு வர்க்கு அங்க உட்கார்ந்துருக்காங்களே. இவங்க எல்லாருமே சம்சாரி தான். நானும் சம்சாரிங்க. எப்படி உழைக்கிறாங்களே வேறு வேஷங்கல்ல சாமியாரு சம்சாரிக்கு செல்லுன்னு நான் அதை கூட ஒத்துக்கிட்டேன். சாமியாருக்கு எதுக்கியா செல்லு? அவன் தாவிய கட்டிக்கிட்டு கையில ஒரு திருவோட வச்சுட்டு கோயில் வாசல உட்காந்தா உண்டக்கட்டி வாங்கி சாப்பிட்டு அவன் மட்டும் போயிருந்தேன். அவர் செல்லு வாங்கிட்டு சிஎம்டியா பேச போறாரு. ஆமா, சாமியாருக்கெல்லாம் எதுக்கு செல்லு? அதைத்தான் கேட்கிறேன். அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சினா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எதுல பேசுவாரு? நீ அந்த சாமியார சொல்றியா? நோ சூடு நோ சொரண்டை. என்னடா தனி நாடு வாங்கியிருக்கேன். கிருஷ்ண துரைராஜ், என்னங்க நீங்க இந்த உலகத்துக்கு எதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதையே மூடி மூடி மறைக்கிறீங்க. அதென்ன ஆபாச படம்? பாசம் என்றால் அன்பு அப்படி சொல்லுங்க. ஆபாசம் என்றால் அதிகப்படியான அன்பு என்றுதானே அர்த்தம். குருசாமி, எப்படி இப்படி யோசிக்கிறீங்க? மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ரூம் போட்டு நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க. கருத்து எப்படி போய் சேருது? இளைஞர்களுக்கே போய் சேருது. கருமம் கருமம் என்னங்க பாட்டு பாரு? கருமம்னா நீங்க நல்லா பாருங்க. ஐயா பாடவா அந்த பாடு மொத்தம் கூண்டு? அதுக்கு நான் சொன்னதே பரவாயில்ல. என்னையா மொத்தம் கூண்டி முடிமம் கூண்டிட்டு இவன் அதை காட்டு மரம்ட இதுவானா எரிய
கல்ல காதல் கல்ல காதல் வீட்டுல நுழைஞ்சானு தெரியல.
நீ நக்கல் பண்ணிட்டு ஏங்க கோபப்படாதீங்க இவ்வளவு நேரம் செல்லுல அது நொட்டை இது நொட்டைன்னா சரி இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கறானே நீ அது வேணும்ன்றியா வேணாம்ரியா வேணாம் வேண்டாம் அதை குழப்பாம சொல்லு இந்த ஊர்ல இருந்து அபிராமத்துக்கு அண்ணன் ஒரு வேலையா போயிருப்பாரு சரி போட்டோம் இங்க இருந்து அக்கா போன் பண்ணுவாங்க ஏங்க எங்க இருக்கிய என்னடி சொல்லு அபிராம் வந்திருக்கேன்னா அபிராம் புறம்னு சொல்லவே இல்ல நான் என்ன ஆஸ்திரேலியாவா போயிருக்கேன் அபிராமத்துக்கு தானே வந்திருக்கேன் சொல்லு சரி சரி வரையில உரம் கூட தூக்கிருங்க தெரியும் வெயிடி அதுக்குதான் வந்திருக்கேன் எங்க பிள்ளைகளுக்கு திங்கி வைக்க வாங்கிக்க சொல்லுங்க இங்க சமயக்கட்டுல இருக்கிய பாத்திரம் சமயக்கட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு காய்ச்சல் மாத்திரை செட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒண்ணு 150 ரூபாய்க்கு ஒண்ணு வாங்கிட்டேன் காசை கரியாக்காது ஏன் உங்களுக்கு 550 ரூபாய்க்கு வாங்கினாலும் வீணா தான் போகுது ஹலோ சிறப்பான ஒரு கருத்தை செல்போனால் ஏற்படக்கூடிய தீமைகளை நல்ல எடுத்து சொன்னார் துறையா நல்ல கீழக்கண்ணியை சேரி சார்ந்த தண்டவேலு இன்ஜினியர் அண்ணா அவர்கள் கலிக்குழுவினரை பாராட்டி ₹500 குழுவின் சார்பிலே அதாவது செல்போன் என்பது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம் ஆயிடுச்சு அது நம்ம இல்லாம இருக்க முடியாது நம்ம பேச்சுக்கு சொல்லலாம் செல்போன் அவசியமா அவசியமான நிச்சயம் அது அவசியம் தான் ஆனால் அதை அளவோட பயன்படுத்தணும் எதுக்கு கடைசியா சொன்னாருன்னா என்ன தேவையோ அதுக்கு பயன்படுத்துறீங்கன்னா நல்லா இருக்கும் எதுக்கு சொல்றேன்னா எதுக்கு சொல்ல வரோம்னா நவ நாகரிக காலத்துல செல்போனுடைய வசதி இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு காலத்துல பக்கத்துள்ள இருக்கால பாக்கணும்னா கூட நடந்து போகணும் பஸ் ஏறி போகணும் இல்ல தபால் எழுதி போடணும் செல்போன் வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ள புருஷன் முண்டாட்டிக்குள்ள இருக்கிற அன்னியமே கெட்டு போச்சு யாரும் கொண்டாட்டி புருஷன் மனசு விட்டு பேசுறாங்க வீட்டுல பிள்ளைகளோட சேர்ந்து சந்தோஷமா பேசுறாங்க ஒரே வீட்டுக்குள்ள நாலு மூலையில நாலு பேர் கொண்டாட்டி புருஷன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நாலு மூலையில உட்காந்து நாலு பேரும் செல்ல நோண்டிட்டு இருக்கேன் ஒருத்தன் ஒருத்தன் பேசுறாங்க என்ன சொல்றீங்க டிவி பாட்டுக்கு தனியா ஓடிட்டு இருக்கு அதே ஒன்னும் பாக்குறாங்க அப்புறம் என்ன மதித்துக்கு இந்த குடும்பம் கொண்டாட்டிட்ட தண்ணி வேணும்னா புருஷன் வாய் திறந்து கேட்கலாம் ஆமா இந்த தண்ணி வேண்டாமா அப்படின்னா அன்பு வளரும் கண்டிப்பா அத கூட செல்போன்ல மெசேஜ் அனுப்புறேன் என்னன்னு தண்ணி எடுத்துட்டு வா டைம் அவன் அந்த ரூம்ல உட்காந்துட்டு அதை படிச்சு பார்த்துட்டு பக்கத்துல தான் இருக்கிறது புடிச்சுக்க டைம் அப்புறம் அப்புறம் எப்படியா குடும்பத்துல அன்பு வளரும் அன்னைக்கு எல்லாம் பாக்குறேன் ஒரு புருஷன் காரன் சாப்பிட்டுக்கிட்டு கொண்டாட்டி திட்டுறேன் என்ன ஏண்டி பைத்தியம் முடிச்ச பயமாடே
உன்னை எத்தனை தரம் சொல்லியிருக்க சமைக்கும் போது செல்ல நோண்டிக்கிட்டு சமைக்காத சமைக்காத ரசம் வச்சிருக்க புளி இல்ல உப்பு இல்ல தக்காளி இல்ல கருவேப்பிள்ள கொத்தமல்ல ஒரு மசுரும் இல்ல இது ரசமா இருக்குது எதுவுமே புரியணும் நீ அவ அங்க இருந்து சொல்ற என்ன நீ எல்லாம் கிளம்பி மெண்டலாடா நீ யார ஒரு புருஷன் உன்னை சாப்பிடும் போது செல்போனை பாத்துக்கிட்டே சாப்பிடாத சாப்பிடாத நூறு தரம் சொல்லியிருக்கேன் நீ ஊத்துனது ரசம் இல்லடாமுண்டே பச்சை தண்ணி ஊத்தி தின்னுகிட்டு இருக்க ரசம் உண்டா அங்கிட்டு இருக்கு வர அப்படின்னா அப்ப குடும்பம் உருப்பிடுமா இப்படி செல்போன் என்பது அவசியத்துக்கு மாத்திரம் பயன்படுவதே தவிர அனாவசியமா பயன்படுத்துறீங்கன்னா குடும்பத்துக்கு அது அழகாது செல்லு வந்துட்டு பொய் அதிகமாச்சு பொய் அத்தை பக்கத்துல நிற்பான் போன் பண்ணோம்னா நான் சென்னையில இருக்கேனே நல்ல கழிச்சு வரேனே என்ன எவ்வளவு காடு வச்சியா அப்பதான் காரைக்குடியில வண்டி எடுப்பான் அண்ணே எங்க வந்துட்டு இருக்கீங்க ஊருக்கார போன் பண்ணுவாங்க நாங்க இந்த பரமக்குடி தாண்டிட்டோம் அப்ப நம்மளும் முன்னாடி தான் பேசுறோம் நீய தலையில மண்ணளி கொடுக்கறோம் நம்ம அந்த மாதிரி கிடையாது ஒரு சில பேர் செய்வாங்க மிக சிறப்பான அது ஒரு தாளம் லயன் செய்து கொண்டிருக்கா கால சக்கரவர்த்தி அதுமே மாமா 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 எங்க மாமா என்னோட சகலை ஒரு மாமாவா சகலையா மாமா தாயா தாய் மாமி ஆத்தாரோட சொந்தம் அப்புறம் எப்படி சகலங்கிறீங்க ஒரு முறைக்கு சகலை ஆகுது அது எப்படினே ரெண்டு பேரும் தண்ணியை போட்டு ஒரு இடத்துல புழங்கி விட்டான் ஏக அந்த முறைக்கு ஏக நீங்க ரெண்டு பேரும் தண்ணி போட்டிருந்தியா அந்த பொங்கலையுமா போட்டுருந்துச்சு இல்லன்னா கம்பெனி கொடுக்க முடியாது இல்லையா மூணு பேருக்கு கம்பெனி கொடுக்கணும் சும்மா வாங்க மாமா அரசு எம் ஜோதி அவர்கள் இங்கே தான விஷயத்து பங்களிப்பார் சூப்பரியா அடி நொறுக்கிட்டு இருக்காப்ல இங்க பப்படா எடுத்து எல்லாம் வீட்டுல காத்திருக்கேன் ஆர்பி அறியர் நாகினான் பாப்பு உனக்கு அன்றைக்கு பொம்பளை போய் அறுக்கடதே குதிர கழுதழுது நம்ம அதை அடைச்சு மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டும் தயவு செய்து காலையில இருந்து நாடா முடியல இருந்து இருந்து பாருங்க என்னத்தை பாருச்சு நாடா எல்லா நாடகத்திலும் முருகன் சந்திக்கிறாங்க நாடகர் வருவார் ஆமா இன்று நடக்கிற நாடகத்துல விஷாந்தர் வருவார் அர்ஜத்ரா அம்மையார் வருவாங்க அந்த மேட்ரா இருந்த அபயாரெல்லாம் பாருங்க இருந்தா பாக்கலாம் இல்லன்னா அந்த அம்மா காரைக்குடி போயிரும் பச்சேரிய இப்ப நீங்க அங்க வந்து பாத்துக்கிறாங்க ஓஹோ என்னோட இனி நீங்க நாட்டிய வர காத்திருக்கின்ற நடன சிங்காரி நாட்டிய வையாரி அவட நரசி எம் எம் சத்யபிரியா அவர்கள் டான்ஸ் த காமி ஒளிபரப்பு ஐயப்பன் நல்லா செக்ஸ் பண்ணணும் எதை செக்ஸ் பண்ணணும்